நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் வகுப்பில் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா, இந்த மாலை பொழுதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை குடும்பத்தை குறித்து எவ்வளவு ஆழமாக எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்து வருகிறோம். தேவரே, இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அறிந்து அதை அபியாசப்படுத்திக் கொள்ள உதவித்தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த நாளிலும் நாம் எட்டாவது தொகுப்பு குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற இந்த கருப்பொருளிலே இதுவரை நாம் பார்த்து வருகிற வரிசையில் எட்டாவது தொகுப்பாக முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கிறோம். இதுவரையும் நாம் பார்த்த தலைப்புகளை நான் வேகமாக உங்கள் முன்னதாக வைக்கிறேன். முதலாவது தலைப்பு, குடும்பத்தை நிறுவியது தேவன். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள் என்ற இரண்டும், குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை என்று மூன்றாவது வகுப்பும், இன்றியமையாத செயல்கள் பாகம் ஒன்று, ஐந்தாவது வகுப்பு இன்றியமையாத செயல்கள் பாகம் இரண்டு, ஆறாவது வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் ஒன்று, வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் இரண்டாம் பாகம் என்று முடித்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் காண இருப்பது முன்மாதிரி பெற்றோர்கள். இதை நான் ரெண்டு பாகமாக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதிலே முதலாவது பாகத்திலே நாம் காண வேண்டிய குறிப்புகள், இரு குமாரர்களின் தகப்பனுடைய செயலிலே பெற்றோர்களான நமக்கு இருக்கும் சில படிப்பினையை உங்கள் முன்னதாக பட்டியலிடுகிறேன். அதாவது கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூத்த குமாரனும் இளைய குமாரனும் இருந்ததான அந்த சம்பவம், அதுல என்ன பெற்றோர்களுக்கான காரியம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிப்போம். லூக்கா 15:11 நான் எடுக்கிறேன். லூக்கா 15:11-12 வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கணும். என்ன பெற்றோர்களுக்கு இதுல நாம் காண வேண்டியது என்றால், 12 என்ன சொல்லுது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அதாவது ஒரு பிள்ளை வந்து எனக்கு சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேக்குது. நம்முடைய கலாச்சாரத்தின்படி சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய கலவரம் வெடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளவு ஈஸி அல்ல. பிள்ளைகள் வந்து அப்பாவை பார்த்து எனக்கு சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே நடந்துட்டு போனா நடக்காது. அங்க வந்து ஒருவேளை நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு போராட்டம் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் வந்து விடாப்பிடியா வந்து கேட்டிருந்திருக்கலாம், அல்லது அதோ அது வேதாமும் அதை குறித்து மௌனமாகத்தான் இருக்கிறது. எப்படி இருந்த பொழுதிலும் அவன் கேட்டான், இவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு இதுல இருந்து சில பாடங்கள் என்ன அப்படின்னா, அந்த தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்ததுனாலே அதனுடைய விளைவு என்னவா இருந்தது? அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு தனித்துவமாக தனிமையாக நின்று சொத்தை நிர்வகிக்க அவனுக்கு திராணி இருக்கிறதா,
சொத்தை எடுத்து கொடுத்தால், எழுதி கொடுத்தால், இப்பொழுதே அவனுக்கு கையிலே கொடுத்தால் அவன் அதற்கு பாத்திரவான் என்பதை நிரூபித்தானா இல்லையா, இதெல்லாம் கவனிக்காமல் அந்த தகப்பன் ஒருவேளை அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அல்லது அவன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம். இன் எனி கேஸ், எப்படியாயினும் முதிர்ச்சியற்ற அல்லது தவறான எண்ணங்களிலே இன்னமும் அதை அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு வளராத அந்த பிள்ளைக்கு சொத்தை பிரித்து கொடுத்ததில் இந்த தகப்பன் செய்த தவறு. அந்த பிள்ளை கடைசியாக வாழ்க்கையில் அடிபட்டு எப்படியோ அவன் திரும்பி வருவதற்கு ஒரு பாடம் இந்த உண்மையிலிருந்து தகப்பன் தாய் பெற்றோர் சார்பிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த பகுதியை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். முதிர்ச்சியை யோசிக்காமல் முடிவெடுத்து, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் முதிர்ச்சியை யோசிக்காமல் எடுத்த முடிவு என்ன நடந்தது என்றால், அவன் அதை செலவு செய்வதற்கு, அதை அவனுடைய ஆசையெல்லாம் அழித்து போடுவதற்கு அது ஏதுவாயிற்று. இரண்டாவது உபக்குறிப்பு, பிள்ளையின் தன்மையை அறியாதது. என்ன நடந்தது? சரி, சொத்தை பிரிச்சாரு, பிரிச்சு கொடுத்துட்டார். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 13வது வசனம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படின்னு இருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டுனா என்ன நடந்திருக்கணும்? எல்லா சொத்தையும் வித்திருக்கணும். அவன் எல்லா சொத்துக்களெல்லாம் விற்று அதை பணமாக்கி அதற்கப்புறம் தூர தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போயிருக்கணும். இந்த சொத்து உடனே விற்க முடியுமா? அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாகங்களை மொத்தமா ஒரே ஆள்ல ஒரு இடத்துல வாங்க முடியுமா? தெரியாது நமக்கு. எப்படி இருந்தாலும் அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படின்னு இருக்கு. எல்லாவற்றையும் அப்படின்னா ஒன்று இரண்டு இல்ல, பலவிதமான சொத்துக்கள் அங்க இருந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் விற்கும் பொழுது அதை ஏதோ அவன் பிளான் பண்றான், அவன் சரி பண்ணல, அவன் வந்து தவறான முயற்சிக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதை அறியாமல் அவனை விட்டுவிட்ட பெற்றோர். முதலாவது நான் சொன்னது அவனுக்கு உரிய முதிர்ச்சியை யோசிக்காமல் எடுத்த முடிவு. இரண்டாவது, அந்த சொத்தை அவன் விற்று கொண்டிருக்கிறான், ஏதோ பிளான் பண்ணி கொண்டிருக்கிறான், ஏதோ தவறான செயல் செய்ய போகிறான், அந்த முற்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமல் இருந்தது இந்த தகப்பன், இந்த பெற்றோர். அப்போ நம்முடைய வாழ்விலே ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனாக, தாயாக ஒரு பிள்ளையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவன் எங்க போறான், எங்க வர்றான், யார்கிட்ட பேசுறான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், எப்படி நடந்துக்கிறான், அவனுடைய நடவுடைய பாவனை என்ன, யாருடைய பழகி கொண்டிருக்கிறான், என்ன மாதிரியான அவனுடைய கூட்டம் அவனை சுற்றி இருக்கிறது, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, காலையில போறான், நைட்டு வர்றான், ஓகே புள்ள வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதோட நம்முடைய தீர்மானம் இருக்குதா, அல்லது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பிள்ளை போனானே இருக்கிறானே, வேலை ஒழுங்கா பாக்குறானா, வேலையில எப்படி இருக்கிறான், யார்கிட்ட பழகி கொள்கிறான், அவனுடைய பழக்கம் என்ன, திருமணம் ஆகி அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது வரைக்கும், அல்லது செட்டில் ஆனதுக்கு பின்பும் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அவனுடைய கரிசனையை விட அந்த பார்ப்பதற்கு தவறின பொழுது இதெல்லாம் நடந்தது. எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும், தூர தேசத்துக்கு போய் கொண்டிருந்த வரைக்கும் இந்த தகப்பன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதான் என்னுடைய கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஓமை பரலோக ராஜ்யத்தை கொடுத்து சொல்லப்பட்ட ஓமை. நான் அந்த தன்மையை இதிலே நான் கொண்டு வரவில்லை, அது வேறு. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை, அதை கான்செப்ட் வேறு. ஆனால் நான் இதை ஒரு குடும்பத்திற்கு இந்த சம்பவத்திலிருந்து நாம் நம்முடைய பாகத்திலே செய்ய வேண்டியதை உங்கள் முன்னதாக வைத்துக் கொண்டிருக்கேன். அப்ப அந்த பிள்ளையின் தன்மையை அறியாமல் விட்டது இந்த இடத்துல ஒரு பெற்றோருக்கான
காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தது பின்தொடராதது. சரி, அவன் வீட்டை விட்டு எங்க போயிட்டான், தூரதேசத்துக்கு போயிட்டான், அவனை தொடர்பு கொள்ள முயற்சித்தாரா, அவனோட தொடர்புல இருந்தாரா, அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், ஏது பண்ணி கொண்டிருக்கிறான், அவனா அடிபட்டு எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வித்து நாசமாகி அவன் வந்து பன்றி தின்கிற தவிட்டை சாப்பிடுகிற அளவுக்கு அவன் வந்து போய் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தகப்பனார் இவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். எங்க போனான்னு தெரியாது, அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. இது எல்லாமே வந்து நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எப்படி இந்த ஆங்கிள் யாரும் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நான் இந்த வகுப்புக்காக யோசிக்கும் பொழுது இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து தகப்பன் பக்கம் நான் அதை வந்து டேர்ன் பண்ணி பார்க்கும் பொழுது இத்தனை குறிப்புகள் என்னால் எடுக்க முடிகிறது. இன்னும் சில குறிப்புகள் உண்டு, ஆனால் இப்போதைக்கு இந்த மூன்று குறிப்புகள் போதும் என்று நினைக்கிறேன். முதிர்ச்சியை யோசிக்காமல் முடிவெடுத்தது. யாருடைய முதிர்ச்சினா அந்த பிள்ளையனுடைய முதிர்ச்சி. அவன் வந்து சொத்தை கொடு பிரிச்சு கொடுன்னு கேட்கிறான், யோசிக்காமல் முடிவெடுத்தது. அவன் சொத்துக்களை விற்க சேர்த்து கொண்டிருக்கிறான், பணம் சேர்த்து கொண்டிருக்கிறான், அந்த தன்மையை அறியாதது. அடுத்தபடியாக அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடினானே, போனானே தூரதேசத்துக்கு, போனானே எங்க போனான், இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்களே, ஒருத்தனை வேலை விட்டு பின்னாடி விட்டுருக்கலாமே, போய் பாருப்பா, அவனை கவனி, அவன் வந்து முரண்டு பிடிச்சவன், மோசமானவன், அவன் அவனுடைய இது சரியில்லை, வேற வழி இல்லாம நிர்பந்தத்தினால நான் அவனுக்கு வந்து அந்த காசை கொடுக்க வேண்டியதா போச்சு, அவன் தவறான பாதையில இருக்கிறான், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கானா, ஒண்ணும் செய்யல. இப்ப பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை பெத்து வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னு, அதுவா வளர்ந்துருச்சு, பெத்துறதும் பெத்தவன் தானா வளருது, நிறைய பேர் அதை வந்து வளர்க்கறது கிடையாது, பெத்து விட்டதோட சரி அது பாட்டுக்கு ஊர்ல பேஞ்சு ஊர்ல தான் வளரும், எக்கேடு கெட்டு போன சாப்பாட்டுக்கு வருது, சாப்பாடு போட்டு போயிரு, அவள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்திருக்குமா. நாம பிள்ளையை பெற்றெடுத்தது தேவனுடைய கிருபையினாலே நமக்கு அந்த பிள்ளை கிடைத்தது. ஸோ அந்த பிள்ளையை மறுபடியும் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் நம்முடைய கடமை. தேவன் நம்மை பயபக்தி உள்ள பெற்றோர் என்று அவருடைய கிருபையினாலே கண்களில் தயவு கிடைத்ததுனாலே நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது. அப்ப அந்த பிள்ளையை எல்லா வகையிலையும் வளர்க்க வேண்டியது, கைடு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. முள்ளுள்ள இடத்துல விதை விழுந்துட்டா முள்ளை எடுக்கிறதுக்கு நாம முயற்சித்தோமா? பாறை உள்ள இடத்துல விதை விழுந்துட்டா அந்த பாறையை மணல் மண் ஆக்குறதுக்கு முயற்சித்தோமா? பாதையில விழுந்ததா அந்த பாதையை செவ்வாய்படுத்தி அதை பத்திரப்படுத்த நாம முயற்சிக்கிறோமா? பெற்றோருடைய பொறுப்பை அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு, நமது பிள்ளைகளின் பார்வையிலே நாம் யார்? நம்முடைய பிள்ளைகளின் பார்வையில யார் நாம்? நீதிமொழிகள் 22:1 உங்கள் முன்னதாக படித்துவிட்டு இந்த குறிப்புக்கு நான் வருகிறேன். நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ஜலதோஷம், அதனால அடிக்கடி புரிஞ்சிட்டு இருக்கேன். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கணும், தயையே நலம் அப்படின்னு சொல்லி சாலமன் ஞானி சொல்றார். நற்கீர்த்தி அப்படிங்கிற வார்த்தை தமிழில சிலருக்கு ஒருவேளை சரியாக விளங்காமல் இருக்கலாம். நற்கீர்த்தி அப்படின்னா குட் நேம், நற்பெயர். நற்கீர்த்தி, கீர்த்தினா என்னது? கீர்த்தினா உன்னுடைய கீர்த்தி பெரியது அப்படிம்பாங்க. உன்னுடைய கீர்த்தி பெரியதுன்னா உன்னுடைய நீ செய்த செயல்கள், நீ உன்னுடைய பேர் பெரிய பேரு, உன்னுடைய தன்மை பெருது, சமுதாயத்துல உன்னை பத்தி பெரிய பெருசா பேசிக்கிறாங்க, இந்த கீர்த்தி. அதனால கீர்த்தனையை நம்ம பாடுறோம், தேவனை குறித்து தானே கீர்த்தனை. அப்ப கீர்த்தனைனா கீர்த்தி, தேவனுடைய கீர்த்தியை நாம பாடக்கூடியது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு செஞ்சிருக்காரு, வேலை கொடுத்தாரு, எனக்கு கூட இருந்தாரு, விபத்தை விழுந்து பாதுகாத்தாரு, இந்த குடும்பத்தை நல்லா கொடுத்தாரு, நல்ல மனைவியை கொடுத்தாரு, நல்ல கணவனை கொடுத்தாரு, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது,
எனக்கு நான் தேடினாலும் எனக்கு கிடைக்காது, அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதெல்லாம் வந்து கீர்த்தி, அவருடைய கீர்த்தி. அப்போ திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது அப்படின்னா, எவ்வளவு ஓடி 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 பணம் சேர்க்கறது பணம் சம்பாதிக்கிறது பெருசு அல்ல, அதை விட நல்ல பெயர் சம்பாதிப்பது பெருசு. அதுதான் முக்கியம், அதான் அவர் சொல்றார். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. எப்ப பாரு வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது, ஊர்ல என்ன பிரச்சனைனா நம்ம வீட்டுல போலீஸ் வந்து நிக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கீர்த்தியா இருக்க முடியுமா? பேப்பர்ல எல்லாம் போட்டு நம்மள வந்து பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி நியூஸ்ல வர்றாரு அப்படின்னா எப்படி வர்றாரு? அங்க திருடிட்டு, அங்க திருடிட்டாரு, அங்க கொலை நடந்துருச்சு, அங்க வந்து விபச்சாரம் நடந்துருச்சு, அங்க வந்து போராட்டம் நடந்துச்சு, அதுல வந்து இவரை கைது பண்ணாங்கன்னு அந்த மாதிரி பேர் நம்ம பேர் வருதா? இல்ல நற்கீர்த்தி எப்படி நம்ம எடுத்திருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பேர் அசிங்கமா இருந்ததுன்னா பணம் என்னத்துக்கு? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நாம வந்து எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளை வந்து நம்மளை என்ன பார்க்கிறார்? இவர் வந்து எங்க அப்பா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல ஊரு சொல்லி நம்ம பிள்ளை நம்மை குறித்து தெரிந்து கொள்ளுகிறாங்க? சில இடத்துலலாம் வந்து பிள்ளைகள் கூனி குறுகி ஸ்கூலுக்கு போக முடியாத அளவிற்கு அப்பாவுடைய பேர் ரொம்ப பிரபலமா இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போன உடனே பிள்ளைங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏ அப்பா உங்க அப்பா இன்னைக்கு பேப்பர்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுடைய எவ்வளவு சங்கடமா இருக்கும் பிள்ளைகளுக்கு. இப்ப நாம வந்து பார்வை, பிள்ளைகளுடைய பார்வையில நாம யாரா இருக்கிறோம்? நல்ல பேர் எடுத்தவர்களா இருக்கிறோமா, அல்லது அவர்கள் நம்மை குறித்து தலை குனிகிறார்களா? பிரசங்கி 7:1 பரிமள தைலத்தை பார்க்கணும், நற்கீர்த்தியும். ஒருவனுடைய ஜனநல நாளை பார்க்கணும், மரண நாளும் நல்லது. அந்த நற்கீர்த்தி, நம்ம குட் நேம் நமக்கு அவசியம். மற்றவர்கள் பார்வையில், நம்ம பிள்ளைகள் பார்வையில பிள்ளைகள் நம்மை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் இப்படிதான் இப்ப பாரு கத்திக்கிட்டே இருப்பார், அவரு இப்ப பாரு நம்ம தான் அவர் சொல்லி கொடுக்கணும், அவர் ஒரு மோசமானவர், அவர்கிட்ட போய் நம்ம எதையும் நிக்க முடியாது, அவர் அப்பா அவ்வளவுதான், அவங்க அம்மா அவ்வளவுதான், அவங்கள்ட்ட வந்து நம்ம ஆலோசனை கேட்க கூட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு நாம் இருக்கிறோமா? அவர்கள் பார்வையில நம்ம யாரா இருக்கோம்? அது நமக்கு நாமே தான் கேட்கணும். 2 குறிப்பு சங்கீதம் 69:12 சங்கீதம் 69:12 வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். இன்னொரு வசனத்தை வாசிட்டு நான் இருக்கு வர. நீதிமொழிகள் 23:21 நீதிமொழிகள் 23:21 என் மகனே, சாரி 21, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். திரும்ப வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். கவனிச்சிங்களா? அப்பாமார்கள் அம்மாமார்களையும் இப்ப சேர்த்துக்கணும். இப்பெல்லாம் வந்து அநேக பெண்களும் இப்பொழுது மதுபானத்துக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். அநேக பெண்களும் நம்முடைய பிள்ளை நம்மை பார்க்கும் பொழுது நம்மை என்ன எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மை பார்க்கிறோம். 5 மணிக்கு முன்னாடி அப்பாவை போய் பார்த்துடணும், 5 மணி தாண்டிட்டா அவர் அப்பாவா இருக்க மாட்டாரு அப்படின்னு பிள்ளைகள் நினைக்குதா? 5 மணி 6 மணிக்கு முன்னாடியே அம்மாவை பார்த்துடணும், அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்க்க முடியாது அப்படின்னு பிள்ளைகள் நினைக்குதா? ரகசியமா எனக்கு தெரிந்து பெயர் முதற்கொண்டு நான் அறிந்து
அதை தீர்க்கமாக என்னுடைய காதுகளிலே நான் அதை விசாரித்ததுக்கு அப்புறம் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஊழியர்கள் மதுபானத்திலே அடிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் நினைச்சு பிள்ளைக்கு தெரியாம போயிருமா என்ன? அப்போ அவர்கள் பார்வையில நாம யாரா இருக்கிறோம்? மதுபானம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான சமுதாய சீர்கேடு. வேதாகமம் முழுவதுமாய் அதை கண்டிக்கிறது, வன்மையாய் கண்டிக்கிறது, வன்மையாக அது கண்டிக்கிறது. நான் இல்ல பிரதர், நான் லேசா ஒரு உடம்புலாம் எனக்கு வலியா இருக்கு பாத்துக்கோங்க, அதனால நான் வந்து எப்பவும் ஒரு பெக் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை நாகரிகமா சொல்றவர்களும் இருக்கிறார். வேதாகமம் அதை அனுமதிக்கவில்லை. பிள்ளைகள் பார்வையில நாம் நம்முடைய நடவடிக்கையை எப்படி வைத்திருக்கிறோம் அதுல கவனமாக இருக்க வேண்டும். ரகசியமாக, அந்தரங்கமாக. சிலர்ல இதுல ஒரு பாகுபாடு வேற, விஸ்கி பிராந்தி எல்லாம் உடம்புக்கு கெடுதி, ஆனா பீர் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால பீர் மாத்திரம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜனங்களும் இருக்கிறார்கள். அதுவும் மதுபானம் தான், அதுவும் மதுபானம். மதுபானம் நிச்சயமாக வாழ்க்கையை சீரழித்து விடும். நீதிமொழிகள்ல இன்னொரு வார்த்தையை நம்ம படித்தோம், என்னது? 23 அதிகாரம் 21 குடியனும் போஜன பிரியனும் தூக்கமும், விடிய விடிய தூங்குறது இல்லை, 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறது, தண்ணி ஊத்தி எழுப்பி விடுற வரைக்கும் தூங்குறது. அந்த குடிப்பழக்கம் போஜன பிரியர், இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, எவ்வளவு ஒரு சட்டி சமைச்சாலும் சட்டி காலி ஆயிரும். அத மாதிரி எப்போ அந்த போஜன பிரியனாய் இருக்கிறது, பிளஸ் தூக்கம், இதெல்லாம் வந்து அழிவை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய பிள்ளைகளின் பார்வையில நாம் யாரா இருக்கிறோம் அதை கவனிக்க வேண்டும். 3வது குறிப்பு, 1 ராஜாக்கள் 13:18 பொய்யை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 13:18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பொய், வாயில எதெடுத்தாலும் பொய். ஒருவேளை நல்லா கவனிங்க, மேடையில நின்று பேசும் பொழுது மற்ற ஜனங்களுக்கு ஒருவேளை அது தெய்வ வாக்கா படலாம், பயங்கரமா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு கண்ணை மூடி அப்படியே கூரையை கீழே இறக்குற மாதிரி பேசுறது. ஆனா அவர் பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது பிள்ளைக்கு தெரியும். ஏன்னா வீட்டுல எப்படி நடந்துக்கிறாரு, வீட்டுல என்ன மாதிரி இருக்கிறார் என்பது பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம பொய் பேசுறதை தவிர்க்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், நாம் பொய்யை பேசக்கூடாது, உண்மையை உண்மையாக அப்படியே சொல்ல வேண்டும். அப்போ நம்ம பிள்ளைக்கு அது தெரியணும். அப்பா என்ன இருந்தாலும் வாயில கரெக்டா தான் சொல்லுவாங்க, அப்பா சொல்லிட்டா அதுல மாற்று கருத்து இல்லை, அப்பா கரெக்டா தான் சொல்லுவாங்க, அப்படி ஒரு பெயர் நாம பெற்றிருக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகிட்டே சொல்றது நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், ஓகே அப்பா யாரு அப்படின்னு அவர் தெரியும். சின்ன சின்ன விஷயத்திலையும் அந்த உண்மையை நாம் மறைக்க கூடாது. உண்மையை மறைக்கிறது, பொய் பேசுறது வேற, உண்மையையும் மறைக்க கூடாது. அது வந்து பிசாசனுடைய வேலை. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏவாள்கிட்ட வந்து பிசாசு என்ன கேக்குது, வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு, சாப்பிடக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க, ரைட்டு. ஒரு பிசாசு அடுத்த கேள்வி கேட்குறேன், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது, நீங்கள் வந்து தேவர்களை போல இருப்பீங்க, நீங்களாம் சாகலாம் மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான்.
பிசாசு சொன்னதுல வந்து உண்மை இருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது உண்மை, செத்தாங்களானா சாகல. பிசாசு என்ன சொன்னா, எவ்வளவு பார்த்து இந்த பணம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னு. இந்த அம்மாவும் அதை சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு அன்பு கணவனுக்கும் கொடுத்தாங்க. அப்பவே பொண்டாட்டி பேச்ச கேட்டிருக்கிறார், அதான் தேவன் பேச்சை விட்டுட்டு அப்பவே பொண்டாட்டி பேச்ச கேட்டிருக்கிறார். உடனே அவரும் வாங்கி சாப்பிட்டார். அவராவது சொல்லியிருக்க வேண்டாமா, ஏய் நீ என்ன சாப்பிட்ட, நீ நான் சாப்பிட மாட்டேன், நீ வந்து நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் சாப்பிடக்கூடாது, தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படி சாப்பிட போச்சு, நீ இதை செஞ்சிட்ட தவறு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அப்பயாவது அவர் டிஃபெண்ட் பண்ணாரானே கிடையாது. அவரும் வாங்கி சத்தம் இல்லாம சாப்பிட்டார். ஏன்னா இந்த அம்மா சாப்பிட்டாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டார். இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தேவன் சொன்ன பொழுது ஏவாள் சிருஷ்டிக்கப்படவே கிடையாது. ஏவாள் அப்ப கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. அவங்க ஆதாமு கிட்ட தான் தேவன் இந்த வார்த்தையை சொன்னார். அப்ப ஏவாளு கிட்ட யார் சொல்லி கொடுத்தது? ஆதாம் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ அந்த அம்மா அங்கேயா புருஷன் பேச்சை கேட்டிருந்தாங்களா? கிடையாது, புருஷன் பேச்சை கேட்கல அந்த அம்மா. இல்ல, எங்க கணவர் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, ஐயோ தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, எங்க கணவனு எங்களை வந்து கட்டாயமா சொல்லியிருக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன், யாரு சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு அவங்க தீர்மானம் புருஷனுடைய பேச்சை கேட்டு இருந்தாங்களா? கிடையாது, புருஷன் பேச்சை மதிக்கிறது இல்லை. புருஷன் பேச்சை மதிக்காததுனால யாரோ ஒருத்த வந்து சொன்னதை கேட்டு அவனுடைய நல்லா பேசுறான், ரொம்ப அருமையா பேசுறான், ரொம்ப அழகானவன், வந்து என்கிட்ட நேரடியா பேசிட்டான், அதனால நான் சாப்பிட்டுட்டேன்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டாங்க. இப்போ சரி, நான் அந்த பாகத்துக்கு வரேன், நான் அந்த சப்ஜெக்ட் இன்னொரு நாள் எடுப்போம். இப்போ இந்த பிசாசு சொன்னது என்ன? நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். இவங்க செத்தாங்களான சாகல. ஆனா அதுல உண்மை என்ன? தேவன் என்ன சொன்னாரு? நீங்க சாவீர்கள்னு சொன்னாரு. அப்ப தேவன் சொன்னது பொய்யா, பிசாசு சொன்னது பொய்யா? தேவன் சொன்னது தெளிவா சொன்னார், நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு. இவன் என்ன சொன்னா? சாக மாட்டீங்க அப்படின்னா. பிசாசினுடைய போர்ஷன் எது? பிசாசினுடைய போர்ஷன் மாம்சத்தை குறித்தது, தேவன் ஆவிக்குரியதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப பொய் எங்க வந்தது அப்படின்னா, பாதி உண்மையை சொன்னது. இவன் முழுசா சொல்லி கொடுத்தானா? சொல்லல, பாதியை தான் சொன்னான், நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். அது பாதி உண்மை. அதனாலதான் வந்து பொய்யை மறைப்பது, உண்மையை மறைப்பது அப்படிங்கிறது. அப்ப உண்மையை மறைப்பது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, முழு பொய்க்கு ஈக்குவல். டேஞ்சர் அது. பாதியை சொல்லி பாதியை பேசாம இருந்துக்கிறது, அது என்னமோ பெரிய அரசியலா நினைச்சுக்கிறது, சாதுரியமா நினைச்சுக்கிறது. பல பேர் வந்து அப்படியே பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது, லேசா பாதி சொல்லிட்டு பேசாம விட்டுறாங்க. அது நீ மீதி நீ கேட்கணும், கேட்டாதான் நான் சொல்லுவேன் அப்படின்வாங்க. அது வாயிலிருந்து புழு புழுவா வர்றதுக்கு சமம். பொய், அவ்வளவு பொய் வாயில அறைய சொல்றது, பிசாசுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ அந்த பொய்களை நாம வந்து தவிர்க்க வேண்டும், பொய்களை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். அடுத்தது சங்கீதம் 52:2. சங்கீதம் 52:2. நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிற. சவரகன் அப்படின்னா முடித்திருத்துபவர்கள். அது எப்படி இருக்குதான், கேடு செய்யற நாவு, கபடு செய்யும் உன் நாவு, தீட்டப்பட்ட அந்த இப்ப உள்ள பார்பர்ஸ் எல்லாம் அந்த பயன்படுத்துறது இல்லை. நீங்க பழைய கால நபர்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல முடி வெட்டுறதுக்கு ஒரு கடைக்கு போகும் பொழுது அவர் அந்த ஷேவ் பண்றதுக்கு ஒரு கத்தி வச்சிருந்தார். அந்த கத்தியை ஷேவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பக்கத்துலதான் ஒரு தோல் பெல்ட் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும், அந்த தோல் பெல்ட்டை இழுத்து அந்த பெல்ட் மேல கத்தியை தீட்டார். சரக்கு 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 தீட்டும் பொழுதே நமக்கே பயமா இருக்கும். அப்படியே நம்ம அதாவது கல்லுல போட்டு தீட்டுறது இல்ல, அது கல்லுல போட்டு தீட்ட மாட்டாங்க. இந்த முகம் சவரம் பண்ற கத்திய கத்தியோட இப்பதான் நம்ம பிளேடு வந்துருச்சு வைக்கிறோம், முன்னாடி எல்லாம் அந்த கத்தி வச்சிருப்பாங்க, பெரிய கத்தி. அந்த கத்தியை வந்து தீட்டுவாங்க. அந்த தீட்டும் பொழுது என்னன்னா, ஒரு பெல்ட், தோல் பெல்ட், தோலால செஞ்ச பெல்ட் வந்து அங்க தொங்கும் ஆணி அடிச்சு.
அதை இழுத்து பிடிச்சி அதுல வந்து சரக்கு 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 தேய்ப்பாரு. தேய்க்கும் பொழுது அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஷேவ் பண்ணுவாங்க, அதுல தான் ஷேவ் பண்ணுவாங்க. அது வந்து நான் சொல்றது 79, 78, 75, 79, 80, 81 நான் அதை பார்த்தேன் ஞாபகம். எப்படி இருக்கான், கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. எல்லா வகையிலையும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு கொண்டு வர்றது, தவறான சொல்லி அவர்களை தவறான பாதையில நடத்துவது, உண்மையை சொல்வதல்ல, அவன் நாசமா போறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுது, கோபத்தை ஏற்படுத்துவது, தவறான பாதைகளிலே அவனை நடத்துவது, மற்றவர்களிடத்துல நாம் இப்படிப்பட்ட செய்கைகளை இருந்தால் பிள்ளைகள் நம்மை என்னவென்று நினைப்பார்கள், நம்பிக்கை இல்லாதவர், இவரை நம்ம நம்ப முடியாது, இவர் ஊர் ஊர் வாழ்க்கையெல்லாம் கெடுத்தவர் நம்ம வாழ்க்கையை கெடுத்து போடுவார்னு பிள்ளை பெற்றோரை மதிக்குமானா, மதிக்காது. ஏன்னா மனதுல ஒண்ணு வச்சுக்கிறது வெளியே பேசுறதெல்லாம் பொய், மனதுல ஒண்ணு வைத்து அடுத்தவர்களை துச்சமாக எண்ணுவது, தான் தான் பெரியாரு, தான் தான் வந்து மேடையில் உட்கார்ந்துருக்கிறவன், தான் தான் வந்து உண்மையா இருக்கிற, மற்றவன் அத்தனை காரணம் பொய்க்காரு, அவ்வளவு பேரும் மோசமானவங்க அப்படின்னு மற்றவர்கள் எல்லாரையும் துச்சமா நினைக்கிறது, மரியாதை குறைவா நடத்துவது, அவர்களை கேவலமாய் நடத்துவது, மற்றவர்களை அந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துவது. இந்த கேடு செய்வதை நாம செஞ்சா நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து என்னவென்று நினைப்பார்கள். இன்னும் ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். கலாத்தியர் 2:10. கலாத்தியர் 2:10 உங்கள் முன்னதாக நான் வாசிக்கிறேன். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், எப்படி இருந்தாலும் நம்ம உதவணும், என்ன முடியும், நம்மளால என்ன முடியும், என்ன கேட்டாலும் நாம் அவர்களுக்கு உதவ முடிவு செய்ய வேண்டும். பிள்ளைகள் பார்வையில நம்முடைய பெற்றோர்கள் அந்த நற்கீர்த்தி அப்படிங்கிற அந்த முதல் பாயிண்ட் நம்ம எடுத்தாலே இதெல்லாம் அடங்கிடும். மற்றவர்களுக்கு உதவணும், தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படிக்கு அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தரித்திரனை நினைக்கணும்னு நான் சொல்லல, நானும் அப்படிப்பட்ட எண்ணத்துல இருந்தேன் அப்படின்னு பவுல் சொல்றார். இப்போ இயற்கையாகவே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நமக்குனால எனக்கு கையில ஒண்ணுமே இல்லை, என்ன 1,00,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் யாருக்காவது உதவி செய்வேன். உனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாட்டுல ஒரு சாப்பாடு யாருக்காவது கொடுக்க முடியுமா, ஒரு ஒரு பிளேட் தான் நீங்க வச்சிருக்கிறீங்க சமைச்சிருக்கிறீங்க, அந்த நேரம் யாரோ வந்துட்டாங்க, அத பிரதர் இவ்வளவுதான் இருக்கு, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியாவது கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. ஐயோ நான் சோறு வைக்கல, நாங்க எங்களுக்கு தான் வச்சிருக்கேன், நீங்க எங்கேயா வெளியே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நாம மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முற்பட வேண்டியது அவசியம். என்ன ஆனாலும் என்ன இருக்குதோ அதை நம்ம பகிர்ந்து கொடுப்பதற்கு நம்ம முற்பட வேண்டியது நமக்கு தீர்மானமா இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு குறிப்பை வாசித்து முடிக்கிறேன். 1 Samuel 20:30 நான் வாசிக்கிறேன், 30-34 முடிய 1 Samuel 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் சாரி நான் மீண்டும் வாசிக்கிறேன். 30 அப்பொழுது பவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, அதாவது புருஷக்கார பிள்ளைய பார்த்து மனைவியை குறித்து பேசுகிறார். மனைவி எப்படிப்பட்டவடாம், இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் வானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியணும் அப்படின்னு சொல்லி 34 வரும்பொழுது, கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாயிருந்தது. கோபப்படுறது அனாவசியமான கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது, வீட்டுல கடந்து
எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை, எங்க அப்பா கோபக்காரர், எங்க அப்பா மோசமானவர், எங்க அப்பா வாயெல்லாம் புழுக போய் பேசுவாரு, தண்ணி அடிப்பாரு அப்படின்னு பிள்ளைகள் மாறவேல நாம இருக்கிறோமா, நற்கீர்த்தி பெற்றவர்களா இருக்கிறோமா? இந்த ரெண்டு பாயிண்டை மாத்திரம் இன்றைக்கு நான் பாகம் ஒன்றிலே வைக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். முன்மாதிரியான செயல்களிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு சத்தியத்தை விளக்கி சொல்லுகிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா தேவரீர், நீர் மகத்துவம் உள்ளவர். வேதாமத்திலே இவ்வளவு பொக்கிஷங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு விளக்கி தருகிறீர். நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தகப்பனே இவ்வளவு பொக்கிஷமாக வைத்திருக்கிறதுனாலே நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஜீவனுக்கு ஜீவனாக, எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வாழ்க்கையாக அமையத்தக்கதாக உதவி தாரோம். நாங்கள் ஏனோதானோ என்று இல்லாத படிக்க நீர் எங்களுக்கு வேதாமத்திலே எழுதி வைத்திருக்கிற, விளக்கி வைத்திருக்கிற, தெளிவாக புதித்து வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து தேடி அதை நாங்கள் படித்து எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள தேவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்திலே நீர் வைத்திருக்கிற அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த நாளிலே கலந்து கொண்ட உங்களை உணர்வையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் வகுப்புகளை பாருங்கள். இதற்கு முன்பு முந்தைய வகுப்புகளையும் நீங்கள் ஒருவேளை பார்க்க தவறினால் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அத்தனை வகுப்புகளும் யூடியூப்லே நம்முடைய சேனலில் இருக்கிறது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.